ஃபேக்ட் நம்பர் ஒன், உங்களுக்கு அதிகமாக புக் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபேக்டை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது 1920 செஞ்சுரியில் எழுதப்பட்ட எல்லா புக்லேயுமே லெட் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு புக்கில் இருக்க லெட்டர்ஸ் ரொம்ப நாளைக்கு அழியாமல் இருக்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த ஒரு பேஜஸில் நிறையவே பேக்டீரியா உருவாயிருக்கும். நீங்கள் பேஜை டேர்ன் பண்ணும் போதோ இல்லை அந்த பேஜில் கை வச்சு படிக்கும் போது அந்த ஒரு பேக்டீரியா உங்கள் உடம்புக்குள்ளே போய் உங்கள் ஹெல்த்தை பாதிக்க ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 2, கேட்பெரி சாக்லேட் கம்பெனி பண்ண இந்த ஒரு விஷயத்தை கேட்டால் நீங்கள் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவீங்க. கேட்பெரி சாக்லேட் கம்பெனியோட வேர்ல்டு லோகோவை புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட $1 million செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி இந்த லோகோவை இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். நம்பர் 3, கிங் கோப்ரா பாம்பை உங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பாம்போட விஷம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவீங்க. இந்த பாம்போட 1 mg விஷமே 10,000 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த விஷம் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னா, நிறைய வழிமருந்துகளை தயாரிக்க இந்த ஒரு விஷம் தான் மெயினாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 4, கோரல் ஸ்னேக்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்னேக் தான் உலகத்திலே 2வது மிக கொடிய விஷமுடைய பாம்பு. இந்த பாம்போட 1 mg விஷமே 3 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த பாம்போட விஷம் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி வைரல் ரிசர்ச்சுக்கு ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படுறதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, மோனலிசா பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ் ஆக 2 காரணங்கள். மோனலிசா பெயிண்டிங்கை வரைஞ்ச லியோனார்டோ டா வின்சி அந்த ஒரு பெயிண்டிங்கில் எந்த ஒரு சைனையோ எந்த ஒரு டேட்டையுமே குறிப்பிடலை. அது மட்டும் இல்லாமல் 1918 அந்த மியூசியத்தில் வேலை செஞ்ச கார்பெண்டர் ஒருத்தர் இந்த ஒரு மோனலிசா பெயிண்டிங்கை திருடிட்டு போயிருக்காரு. அந்த மோனலிசா பெயிண்டிங் இல்லாத எம்டி வாலை பார்க்கறதுக்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 6, இந்த ஒரு ஃபேக்டாக கேட்டால் நீங்கள் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போல்லாம் ட்விட்டரில் ப்ளூடிக் வாங்கினா $8,000 செலவு பண்ணும். ஆனால் ஸ்டார்டிங்கிலலாம் ட்விட்டரில் ப்ளூடிக் வாங்கணும்னா கிட்டத்தட்ட $15,000 மேலவும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 7, டெட் ஸ்காட்டர் கார்பியன் சொல்லப்படுற இந்த ஒரு தேரோட விஷம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட இந்த தேரோட விஷம் $3 கோடி வரும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த தேரோட விஷம் மட்டும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னா, முடக்கவாதத்துக்கான மருந்தை தயாரிக்க இந்த தேரோட விஷம் தான் பெரும்பாலும் அதிகமாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்டு ஒரே இடத்துல தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 8, உலகத்திலே அதிகமாக கோகனட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது பிலிப்பைன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் மட்டுமே 99.5 பில்லியன் கோகனட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்பர் 9, நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான கேம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக அது கிரிக்கெட் தான். ஆனால் பிலிப்பைன்ஸில் ரொம்ப ஃபேமஸான கேம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பிலிப்பைன்ஸில் ரொம்ப ஃபேமஸான கேம்னா பேஸ்கெட் பால் தான் சொல்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, தெருக்கு தெரு எல்லா பசங்களும் விளாட்ற அளவுக்கு ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 10, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவங்க பேர் தான் பிளஞ்ச் மோனியர். இவங்க கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒரே ரூமில் லாக் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.